ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் புத்தரை பேர் கிடைக்க, அதாவது குழந்தை பேர் கிடைப்பதற்கு தடை அல்லது தாமதம் இருந்தது அப்படின்னா, தடை இல்லாமல் தகுந்த நேரத்தில் உகந்த புத்தரை பேர் கிடைப்பதற்கு எந்த மாதிரியான வழிபாடு அல்லது எந்த மாதிரியான பிரார்த்தனை வச்சுக்கலாம் அப்படின்னு சாஸ்திர ரீதியாக பல்வேறு விதமான ஒரு வழிமுறைகளை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தால் கூட, இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம அதில் ஒரு சிறு பகுதியை எடுத்துக்கலாம். பொதுவாக திருமணம் ஆக வரைக்கும் இன்னும் திருமணம் ஆகலையா அப்படிங்கிற கேள்விக்குறி நிறைய இடத்துல இருந்துகிட்ருக்கும். திருமணம் ஆனதுக்கப்புறம் இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி தான் அடுத்த கேள்வியாக இருந்துகிட்ருக்கும். அந்த மாதிரியான குழந்தை பேர் கிடைக்காதவங்க அல்லது குழந்தை பேர் தாமதமானவங்க, அடிப்படை ஜாதகத்திலேயே குழந்தை பேர் இல்லை அப்படின்னு ஒரு விதி இருந்ததுன்னா அந்த விதியை வெல்ல முடியாது. இருந்தாலும் குழந்தை பேர் கிடைப்பதற்கு, அதாவது குழந்தை பேர் இருக்குது ஆனால் தாமதமாகுது, தடை ஏற்படுங்கிற அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் இந்த மாதிரியான வழிபாடு எந்த மாதிரியான, பொதுவாகவே உங்களுடைய குல தெய்வத்திற்கு பௌர்ணமி அல்லது அமாவாசை நாட்களில் குலதெய்வ கோயிலுக்கு போகணும். அந்த குலதெய்வத்து கோயிலில் நந்தா தெய்வத்திற்கு என்ன வாங்கி, நந்தா விளக்குன்னு சொல்லுவாங்க அல்லது நந்தா தீபம் சொல்லுவாங்க, நந்தா விளக்கு அல்லது நந்தா தீபத்துக்கு என்ன வாங்கி கொடுத்துட்டு அந்த நந்தா தீபத்தை பார்த்து ஒரு சிறு பிரார்த்தனை வச்சுக்கணும். எந்த மாதிரியான பிரார்த்தனை? வம்சம் விளங்குவதற்கு, வம்சம் தலைப்பதற்கு, குளம் தலைப்பதற்கு குடும்பத்திற்கு ஒரு ஆண் வாரிசு அல்லது பெண் வாரிசு வேணும் அப்படிங்கிற விஷயத்தை மனசுக்குள்ள பிரார்த்தனையாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நந்தா தீபத்தின் அருளாலும் உங்களுடைய வம்சாவளி தெய்வமாகிய குல தெய்வத்தின் கிருபையாலும் நிச்சயமாக உங்களுக்கு வம்ச விருத்தி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அந்த மாதிரியான வம்ச விருத்தி உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன்.